தாம்பரம் மாநகராட்சி 34வது வார்டில் சிட்லப்பாக்கம் பேரூராட்சி முன்னாள் தலைவர் முன்னிலையில் படித்த பட்டதாரி அதிமுக வேட்பாளர் தனது மனுவை தாக்கல் செய்தார். தமிழகத்தில் நகர்ப்புற தேர்தலுக்கு இன்னும் 2 வாரம் இருக்கும் நிலையில் தமிழகம் முழுவதும் அதிமுக சார்பில் தேர்தலில் போட்டியிடுபவர்கள் வேட்புமனுவை தாக்கல் செய்து வருகின்றனர். அந்த வகையில் செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட கழக செயலாளர் ராஜேந்திரன் ஆலோசனைப்படி முன்னாள் பேரூராட்சி மன்ற தலைவர் மோகன் முன்னிலையில் தாம்பரம் மாநகராட்சி 34வது வார்டு மாமன்ற உறுப்பினர் பதவிக்கு அதிமுக சார்பில் போட்டியிடும் படித்த பட்டதாரி சுபாஷினி புருஷோத்தமன் அவர்கள் தாம்பரம் மாநகராட்சி பல்லாவரம் அலுவலகத்தில் தேர்தல் நடத்தும் அதிகாரியிடம் இன்று தனது வேட்பு மனுவை தாக்கல் செய்தார். நான் புருஷோத்தமன், நமது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் செங்கல்பட்டு மேற்கு மாவட்டத்தின் மாவட்ட எம்ஜிஆர் இளைஞரணி செயலாளர் இருக்கிறேன். என்னுடைய பகுதி இருக்கிற பகுதி சிட்லப்பாக்கம் பகுதி, இப்போதைய தாம்பரம் மாநகராட்சி 34வது வார்டு. அதில் தான் எனது சார்பாக, எங்கள் கட்சியின் சார்பாக, இரட்டலி சார்பாக என்னோடது மனைவி திருமதி பி சுபாஷினி அவர்கள் போட்டிடுறாங்க. எங்களை பொறுத்தவரைக்கும் வெற்றி வாய்ப்பு நல்லாயிருக்கு எங்கள் வார்டில். ஏன்னா எங்களுக்கு முன்னாடி இந்த தலைவர் அண்ணன் மோகன் அண்ணா அவர்களும், எங்கள் மாவட்ட கழக சார் அண்ணன் சிட்லப்பாக்கம் சார் ராஜேந்திரன் அவர்களும் எல்லாருமே நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஏரி பாதுகாப்புலேருந்து கட்டன் கவர் ப்ராஜெக்டிலிருந்து கிட்டத்தட்ட கடந்த ஆண்டிலே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40 கோடி ரூபாய்க்கு மேலே சிட்லப்பாக்கம் பகுதிக்கு மட்டும் அண்ணன் வாங்கி கொடுத்து நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க. அதில் எங்களுக்கு வெற்றி வாய்ப்பு நல்லா இருக்குது. இளம் தலைமுறையுடன் இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தவும்.